அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது நம்முடைய சேனல் மிஸ்டர் மூவி. நம்ம இந்த வீடியோல ரோபோட்டின் ஆரஞ்சு அரைச்சலுங்களை சைனீஸ் டிராமாவோட கண்டினியூ போதா பார்க்க போறோம். வீடியோட ஸ்டார்டிங் சீன்ல இன்னைக்கு ஹீரோவும் ஹீரோயினும் சாயந்தர டைம் மவுண்டனுக்கு போக வேண்டியது இருக்கதால அதுக்கு இன்னும் டைம் இருக்கணும். ஹீரோயின் லேப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்ப அவங்க முன்னாடி லேம்ப் இருக்க. இந்த லேம்பை ஹீரோயின் அவங்க அப்பாவோட சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. லாஸ்டா ஹீரோயின் அவங்க அங்கிளோட வீட்டுக்கு போகும்போது அவங்க அங்கிளுக்கு ஹீரோயின் நடந்த ப்ராப்ளமால ஹீரோயினோட அங்கிள் அந்த லேம்பை உடைச்சிருப்பாரு. அதை சரி பண்ண சொல்லி சயின்டிஸ்ட் யார்கிட்ட உதவி கேட்க, அதை ரெடி பண்றது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் உனக்காக ட்ரை பண்றேன், ஆனா இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் உடனே போய் ஸ்கேனர் ரெடி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக. இப்ப லேபுக்கு வெளியில இருக்க ரூப் டாப்ல ஒரு பெரிய ஸ்கேனர் மிஷின் இருக்கும், ஏர்போர்ட்ல யூஸ் பண்ற மாதிரி. இது எல்லாருமே ரன் பண்றது, அங்குள்ள கார்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, இந்த வேலையெல்லாம் பாக்குறது ஷீங்கிற ஒரு நபர் தான். அவர் தான் இந்த மிஷின்ல ப்ராப்ளம்னு சயின்டிஸ்ட் யாங்கோட டீம் டே உதவி கேட்க அவங்கள அந்த மிஷினை சர்வீஸ் பண்ணி தராங்க. இந்த ஸ்கேனர் ரொம்ப அட்வான்ஸ் ஆனது, சேஃப்டி ஆனது கூட, ஆனா இது எதுக்கு இங்க இருக்குதுன்னு கேட்க அதுக்கு ஷீங்கிற நபரும், நம்ம ஹீரோ மிகப்பெரிய பணக்காரர், ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர், அவருக்கு நிறைய எதிரிங்க இருப்பாங்க, வேண்டாதவங்களும் இருப்பாங்க. அதை விட முக்கியம், ஹீரோட அட்ரஸ் நிறைய பேருக்கு தெரியாது, குறிப்பிட சிலருக்கு மட்டும்தான் தெரியும். யாராவது ஹீரோவுக்கு வேண்டாதவங்க ஏதாவது டேஞ்சரான பொருளை ஹீரோவுக்கு அனுப்புனாங்கன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அதனாலதான் ஹீரோவுக்கு என்ன பார்சல் கூரியர் வந்தாலும் அதை நாங்க ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் லேபுக்கு அனுப்புவோம், லேப்லயும் செக் பண்ணிட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பாப்பாருன்னு சொல்லும் போது உடனே சயின்டிஸ்ட் யாங்கோட டீம்ல இருக்கவங்களும், நம்ம கொரோனா பேட்டருக்கு இந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்கோம், ஒருவேளை வந்தா இந்த ஸ்கேனர்ல மாட்டிக்குமான்னு பயப்பட, இப்ப லேப காட்டுறாங்க யாருமே இல்லைன்னு ஹீரோயின் வந்து ஃப்ரைடே பேச ஆரம்பிக்கிறாங்க. வாழ்ந்தா உன்ன மாதிரி வாழணும், நீ உட்காந்த இடத்துல வேலை பாக்குற, உன்னை பாத்துக்க இங்க நிறைய பேர் கோடி கணக்குல உன் மேல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, நானும் உன்ன மாதிரி நடிச்சிட்டு உன் பாஸ் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லப்போம். அதுக்கு ஃப்ரைடே ரோபோட்டோ, என்ன மாதிரி இருக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருன்னு சொல்ல ஹீரோயின் நல்லா திங்க் பண்ணி பாத்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இருக்குதுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகவும். இப்ப ஹீரோயின் மவுண்டன் மேல இருக்க ஹீரோவை மீட் பண்றதுக்காக ஸ்டெப்ஸ்ல ஏறி போயிட்டு இருக்கும் போது அவங்க மொபைலை செக் பண்றாங்க, சிக்னல் கிடைக்கல, அதனால ஹீரோவை காண்டாக்ட் பண்ண முடியல. அதே நேரத்துல ஹீரோவும் வேற ஒரு வழியில மவுண்டன்ல ஏற ஹீரோயினை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா அவருக்கும் சிக்னல் கிடைக்கல. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேடிட்டு இருக்க, அந்த மவுண்டன் மேல ரொம்பவே கோல்டா இருக்க, ஹீரோயினுக்கு அந்த கிளைமேட் செட் ஆகல, அதனால அவங்க ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்க. லாஸ்டா ஹீரோ வந்து ஹீரோயினை மீட் பண்ணி அந்த மவுண்டனை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. நான் சின்ன பையனா இருக்கும் போது அடிக்கடி என் அம்மாவோட இந்த மவுண்டனுக்கு வருவேன், இந்த இடம் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், இனிமேல் நீ நானும் அடிக்கடி இங்க வருவோம், உன் பேர் ஃப்ரைடே தானே, அதனால மாசத்துக்கு ஒரு தடவை ஃப்ரைடே நம்ம இங்க வருவோம்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. அந்த டைம் கிளைமேட் செஞ்சால ஹீரோயினோட உடம்பு ரொம்பவே மோசமாகவும் ஹீரோயின் அதே இடத்துல மயங்கிடுவாங்க. அதனால ஹீரோ வேற வழி இல்லாம ஹீரோயினை தூக்கிட்டு மவுண்டன்ல இருந்து ஸ்டெப்ஸ்ல இறங்கி வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு கான்சியஸ் வருது. ஹீரோ மேல இருந்து கீழே இறங்க ஹீரோயின் ஹீரோட கைய பாக்குறாங்க, ஏன்னா ஹீரோட கையில பிளட் இருக்கும். நம்ம ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்பவே வெயிட் ஆனது, அது ரோபோட்டுக்கு ஒரு ஆர்மர் மாதிரி, அந்த ட்ரெஸ்ஸாலதான் ஹீரோட கையில அடிபட்டு பிளட் வர ஹீரோயின் உங்களுக்கு அடிபட்டு இருக்கு, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போலான்னு சொல்ல ஹீரோ உனக்கு சார்ஜ் இல்லாம தான் நீ மயங்கி விழுந்த, அப்ப எப்படி திரும்பி எழுந்த, உன்னால நடக்க முடியுமான்னு கேட்க, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல, என்கிட்ட எக்ஸ்ட்ரா சார்ஜர் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவின் அங்க இருக்க ஸ்டெப்ஸ்ல நடந்த வீட்டுக்கு வர ஹீரோயின் ஹீரோவுக்கு அடிபட்ட இடத்துல மறந்து போட்டுட்டு இருக்காங்க. நீங்க பண்ண உதவிக்கு ரொம்பவே நன்றி, மனுஷனும் ரோபோட்டோ ஒருத்தவங்க வேலை இன்னொருத்தவங்க உதவி தேவைன்னு சொல்ல அப்ப ஹீரோ ஹீரோனோட ட்ரெஸ் நோட் பண்றாரு, உனோட ஆர்மரில் டேமேஜ் இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் உன் ஆர்மரை போய் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்ல, எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்ல ஹீரோவும் நாய்க்குட்டி தடவுற மாதிரி ஹீரோனோட தலையில கையை வைக்க, அவங்க உடம்பு ஹீட்டா இருக்கிறத பார்த்துட்டு உனோட சார்ஜ் ப்ராப்ளமால தான் உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்குன்னு நினைக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் லேபுக்கு போன ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு போக. இப்ப லேப கட்டுறாங்க, லேபுக்கு வெளியில சயின்டிஸ்ட் யாங்கோட டீம்ல இருக்க எல்லாரும் ஹீரோ ஹீரோனும் மவுண்டனுக்கு போயிருந்தாங்க. அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, மிட் நைட் ஆகி இன்னும் வரல, ஒருவேளை நம்மள பத்தின உண்மையெல்லாம் தெரிய வந்திருக்குமா அப்படின்னு அங்க டீம்ல இருக்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருக்க. அப்ப ஹீரோ ஹீரோயின் ஒன்னா வராங்க, ஹீரோ சயின்டிஸ்ட் யாங்கிட்ட ஹீரோனோட பேட்டரி ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லவும் அசிஸ்டன்ட் பாயம் ரோபோட்டுக்கு சார்ஜ் ப்ராப்ளமா தான் இருக்கும், நாங்க உள்ள கூட்டிட்டு போய் கேர் பண்ணிக்கிறோம்னு ஹீரோனும் உள்ள கூட்டிட்டு போக. அப்ப மொத்த டீமும் உள்ள போகுது, சயின்டிஸ்ட் யாங் மட்டும் வெளியில நிக்க. ஹீரோ சயின்டிஸ்ட் யாங்கிட்ட ரோபோட்டோட ஆர்மர் ரொம்ப வெயிட்டா இருக்கு, அந்த ஆர்மர போல நீங்க சரி பண்ணுங்கன்னு சொல்ல சயின்டிஸ்ட் யாங்கோ நீங்க எதுக்காக மவுண்டன் மேல ரோபோ கூட்டிட்டு போறீங்க, அதோட கிளைமேட் ரோபோட சிஸ்டத்துக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லவோ, அப்பனா அதுக்கேத்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணுங்க, நான் தான் ஃப்ரைடேவோட பாஸ் எனக்கு ஏத்த மாதிரி தான் ஃப்ரைடே இருக்கணும், அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்றதா உங்க ஒர்க்னு சொல்லிட்டு போக. சயின்டிஸ்ட் யாங் கோவப்பட்டாலும் வெளியில காட்ட முடியாம ஹீரோயின் வந்து நீங்க மவுண்டனுக்கு போகும்போது என்ன நடந்துச்சுன்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின் இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை பேசுறதுக்கும் தம்பி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போறாங்க. இப்ப கட் பண்ண ஹீரோவை காட்டுறாங்க பெட்ல தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ஞாபகத்துல இருக்காரு, ஏன்னா ஹீரோட கையில அடிப்படை பிளட் பிளீட் ஆகும் போது ஹீரோயின் தான் செக் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்க ஹீரோட ஹார்ட் பீட் அதிகமாக ஆரம்பிக்குது. ஹீரோ அதோட வாட்ச் மூலயமா பார்த்துட்டு எதனால சடனா என்னோட ஹார்ட் பீட் அதிகமாகுதுங்கிற குழப்பத்திலேயே தூக்க கட் பண்ண இப்ப ஏற்பட காட்டுறாங்க. காங்னு ஒரு லேடி வராங்க, அவங்க இன்வைட் பண்றதுக்காக லீயும் அங்க வந்திருக்க. இந்த காங் யாருன்னா நம்ம ஹீரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். இப்ப காங் டைரக்டா வந்து லீய பாக்குறாங்க, லீ காங்க இன்வைட் பண்றதுக்காக கையில பூவோட வெயிட் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன சின்ன பையனா இன்னும் பூவோட வந்து நீ இன்வைட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும் அதுக்கு லீயும் நீ வந்த விஷயத்த நீ ஹீரோக்கு சொல்லலையா, ஏன்னா அவன் நீ வந்துடுறது தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை மீட் பண்ண வந்திருப்பான்னு சொல்ல நான் அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ண வந்தா இன்ஃபார்ம் பண்ணாம வந்தேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும்
அங்கிருந்து போறாங்க. இப்ப கட் பண்ண ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோட காயத்துக்கு மருந்து போடும் போது அவங்க டிரெஸ் டேமேஜ் ஆயிருக்கிறது ஹீரோவை பாத்துருப்பாரு. அதை பத்தி திங்க் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெடி நீ ரொம்பவே லக்கியானவ, என்ன மாதிரி பாஸ் உனக்கு கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக ஒரு டிரெஸ் லேபுக்கு அனுப்ப. இப்ப லேப்ல ஹீரோயினுக்கு இன்னும் ஃபீவரா இருக்கவும் மொத்த டீமே ஹீரோயினை கேர் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் மார்னிங் டைம் ஆயிடுச்சு. ஏன்னு ரோபோட் வரல, அவட கையில உள்ள ஸ்மார்ட் வாட்ச் மூலமா ரோபோட கான்டாக்ட் பண்றாரு. இப்ப ஹீரோயின் டிரெஸ் எடுத்துருக்கால ஹீரோ ஃப்ரெடியை கான்டாக்ட் பண்ணி நீ வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், சீக்கிரம் சார்ஜ் ஏத்து நீங்க வான்னு சொல்ல. இப்ப அசிஸ்டன்ட் பாய் ஹீரோட அந்த ஹீரோயினுக்காக டிரெஸ் வந்திருக்கு தெரியவும் எதுக்காக இந்த டிரெஸ் வந்திருக்கு, நம்ம கிட்டதான் பெரிய ஆரம்பரை இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் அதை கேட்டு உங்க ஆரம்பரோட இந்த டிரெஸ்ஸே பரவாயில்லன்னு சொல்லப்போம். ஹீரோயின் எந்திரிச்சது தெரிய சயின்டிஸ்ட் ஜாங் வந்து நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க, இன்னைக்கு நீ எவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்ல, உங்க சென்டிமெண்ட் எல்லாம் தேவையில்லை, நான் போய் என்னோட வேலையை பாக்குறேன்னு சொல்ல. சயின்டிஸ்ட் ஜாங்கும் அந்த ஆரம்பர் உனக்கு ப்ராப்ளமா இருக்குன்னா நீ எப்பெல்லாம் ஹீரோட வீட்டுக்கு போறியோ அப்பெல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி டிரெஸ் போட்டுக்கன்னு சொல்ல. இப்ப ஹீரோட வீடை கட்டுறாங்க. அங்க காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஹீரோ ரோபோட் தான் வந்திருக்கும்னு இன்டர்காம செக் பண்ண அங்க வந்திருக்கிறது காங். காங்க பாத்துட்டு ஹீரோ ஷாக் ஆகி நீ எப்படி இங்க வந்தன்னு கேட்கவும் நான் உன்னதான் மீட் பண்ணதா சொல்லிட்டு காங் வீட்டுக்குள்ள வராங்க. அதே டைம் ஹீரோயினும் லேப்ல ஹீரோ கொடுத்த டிரெஸ் மாட்டிட்டு ஹீரோட வீட்டுக்கு போக தயாரா இருக்கு. அப்ப லேபுக்கு ஹீரோட வேலை பாக்குற ஷீங்கிற அந்த நபர் வராரு. அவர் வரது தெரியவும் உடனே ஃப்ரெடி ரோபோட்ட மறைக்கிறாங்க. ஹீரோ ரோபோட் மாதிரி நடிச்சிட்டு வெளியில போக இப்ப ஷீங்கிற இந்த நபர் எதுக்காக வந்திருப்பாருனா சயின்டிஸ்ட் ஜாங்கோட டீம் நம்ம கார்டன் பக்கத்துல சின்னதா ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அந்த பிரிட்ஜை கிளீன் பண்ண நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல. இவர் இங்க இருக்க கூடாதுன்னு மொத்த டீமோ அந்த பிரிட்ஜுக்கு ஹீரோனோட வராங்க. ஹீரோவின் நான் ஹீரோவை மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக இப்ப சீங்கிற அந்த நபர் அந்த பிரிட்ஜை கூட்டிட்டு வந்து சயின்டிஸ்ட் ஜாங்கோட கையிலயும் அவரோட டீமோட கையிலயும் கிளீன் பண்றதுக்கான பொருள் எல்லாம் கொடுத்து நம்மளாம் இங்க ஒன்னா இருக்க ஒரே குடும்பம் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணும், நீங்களா இதை கிளீன் பண்ணி கொடுக்குன்னு சொல்ல. அப்ப சென் பாயோ எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் இங்க இருந்து போறேன், என்னால முடியாதுன்னு சொல்ல. உடனே சீங்கிற அந்த நபரும் சயின்டிஸ்ட் பாய பார்த்து நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க, உங்களை மாதிரி அழகான பொண்ணு உதவி பண்ணலாம் எனக்கு வேற யார் உதவி பண்ணுவா, நீங்க மட்டும் எனக்கு உதவி பண்ணலனா என்னோட வேலையே போயிடும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அவரோட வேலையை கொடுத்துட்டு அவர் மட்டும் அங்கிருந்து வேலையை செய்யாம போக சயின்டிஸ்ட் ஜாங்கோட டீமும் ஸ்கேனர்ல ப்ராப்ளம் இருக்கும் போது நம்ம ரிப்பேர் பண்ணி கொடுத்துட கூடாது, அதனாலதான் இவர் நம்மள வேலையை வாங்கிட்டு இருக்காருன்னு வேற வழி இல்லாம இந்த பிரிட்ஜை கிளீன் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோனு காட்டுறாங்க, ஹீரோவை மீட் பண்றதுக்காக வரும்போது அங்க ஹீரோவும் காங்கும் பேசிட்டு இருக்க. அந்த வெளியில உள்ள மிரர் வழியா ஹீரோவின் பாத்துட்டு இருக்காங்க இந்த பொண்ணு யாரா இருக்கும்னு. அவங்க கண்ணில் உள்ள லென்ஸ் மூலம் ஸ்கேன் பண்ண ஃப்ரைடே அதை செக் பண்ணி பாத்துட்டு இந்த பொண்ணோட பேர் காங்கணும், ரொம்பவே புத்திசாலி, நம்ம ஹீரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுங்கிற எல்லா டீடைலும் சொல்லவும். ஹீரோ யாரோடையும் பேச மாட்டாரு. அப்ப ஏன் இந்த பொண்ணோட பேசிட்டு இருக்காருன்னு ஹீரோயினுக்கு லைட்டா ஜெலிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் வர ஹீரோட காங்க நீ நான் லீ நம்ம மூணு பேருமே சைல்ட்ஹுட்ல இருந்து ஃப்ரெண்டா இருந்திருக்கோம், ஆனா இப்ப உனக்கு என்னதான் ப்ராப்ளம், நீ லீ அடிக்கடி சண்டை போட்டுக்கேன் கேள்விப்பட்டேன், நம்மளாம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மறுபடியும் ஃப்ரெண்டாவே இருக்கணும், அதனால நம்ம எல்லாருமே ஒன்னா வெளியில போறோம், நீயும் கண்டிப்பா வருவன் ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்ல. ஹீரோவும் ப்ராமிஸ் பண்ண காங்கோட கையை டச் பண்ண வேண்டியது இருக்கும்னு ப்ராமிஸ் பண்ணாமலே இருக்க அப்பதான் காங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. என் அப்பா அம்மாவும் அப்பா அம்மாவும் சின்ன வயசுல நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிருக்காங்க, என் அப்பா இப்போ அதுதான் விரும்புறாரு, நீ நானும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு, அதுல உனக்கு விருப்பமான்னு கேட்க ஹீரோ எந்த ஒரு பதிலும் சொல்லாம தயங்கவும் காங் ஹீரோ எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்க நான் உன்ன மேரேஜுக்காக ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஆனா என் அப்பா கிட்ட மட்டும் கவனமா இருக்கேன் சொல்லி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவை டச் பண்ண ஹீரோ உடனே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவட ரூமுக்கு போக ஹீரோட ஹார்ட் பீட் அதிகமாயிட்டே இருக்கு, அவட உடம்போட டெம்பரேச்சரும் அதிகமாயிட்டு இருக்க. உடனே ஹீரோவினுக்கு அதை இன்ஃபார்ம் பண்றாரு. ஹீரோவும் ஹீரோனுக்கு ஏதோ ப்ராப்ளம்ங்கிறதால உடனே அவரோட ரூமுக்கு போக. இப்ப கட் பண்ணா பிரிட்ஜ்ல சயின்டிஸ்ட் ஜாங்கோட டீமை காட்டுறாங்க. டீம்ல இருக்க எல்லாரும் அந்த பிரிட்ஜை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்க சயின்டிஸ்ட் இந்த வேலையில நம்ம பாக்குறத விடவும் ரோபோட் பார்த்தா ரொம்பவே சுலமா முடியும் சொல்ல. அந்த டைம் சயின்டிஸ்ட் ஜாங்குக்கு ஏதோ ஐடியா வந்து எனக்கு ரோபோட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு, நான் இப்ப இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு லேபுக்கு போயிட்டு இருக்க. இப்ப கட் பண்ண ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ இப்படியே கஷ்டப்பட அவட ரூமுக்கு வந்துட்டாரு. ஆனா இன்ஜெக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதே இடத்துல மயங்கி போக பின்னாடி ஹீரோயின் வராங்க. ஹீரோட முகத்தை பார்த்தால ரேஷா இருக்கு. அப்பதான் ஹீரோ சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நான் எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நீ என்ன கண்டுபிடிக்கணும், என் முகத்துல அப்ப எதுவும் பிரச்சனை இருந்தா என் ரூம்ல இருக்க ட்ராயர்ல ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும், அதை எடுத்துருந்தே என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோயினுக்கு அது ஞாபகம் வர ஹீரோ சொன்ன மாதிரி இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து ஹீரோவுக்கு போட இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.